ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜெயின பாரதம் தொடர் எண் 65. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே வேடனை போன்ற ஒரு அருவறுப்பான தோற்றத்தை கொண்டிருந்த அந்த, அதாவது பார்ப்பதற்கு அவன் வேடனாக தோன்றினான், இருப்பினும் ராட்சதனைப் போல அவன் அர்ஜுனனோடு சண்டையிடுகிறான். அர்ஜுனனும் அவனுடைய அச்சுறுத்தலுக்கு உட்படாமல், இவன் யார் என்பதனை பார்த்துவிடலாம் என்று சொல்லி மல்யுத்தத்திலே இறங்கினான். முதலிலே அந்த கனைகளை சரம் சரமாக அவனை நோக்கி எறிந்தான். அவை அனைத்தையும் அவன் துச்சமாக மதித்து ஒடித்து ஒடித்து போட்டுவிட்டான். அதற்கு பிறகு வில்லின் உதவியோடு சண்டை புரிவதை விட இவனை மல்யுத்தம் செய்து வெல்லலாம் என்று நினைத்தான் அர்ஜுனன். அதற்கேற்றார் போல மல்யுத்தம் அங்கே நடைபெற்றது. இறுதியாக அவனது இரண்டு கால்களையும் பற்றி சுழற்றி சுழற்றி அவனை பூமியிலே அடிக்க வேண்டி முயற்சிக்கிற போது வேடன் உருவத்தை விட்டு அவன் விஞ்ஞயனாக உருவம் ஏற்று, அதாவது அவனது சுய உருவம், அதை ஏற்று அவனிடத்திலே அர்ஜுனனிடத்திலே அவன் பணிகிறான். அதற்கு பிறகு அவனது ஆற்றலை அறிந்த அர்ஜுனன் கூட, என் மீது அன்பு கொண்ட வீரனே, ஒரு காலத்தில் எமக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்க இருந்தால் அப்போது நீ எனக்கு தேர்ப்பாகனாக இருந்து நாங்கள் வெற்றியடைய உதவிட வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அவனும் அதற்கு மகிழ்ச்சியோடு உடன்பட்டான். இப்போது அர்ஜுனன் விஞ்சயனை நோக்கி, நீ யார், எங்கிருந்து வந்தீர், நீர் எதற்காக வேடன் உருவம் தாங்கி வந்து என்னோடு போரிட்டீர் என்று வினவினான். இந்த உரை கேட்ட விஞ்சயன், தலைவனே, நான் வித்யாதர உலகை சேர்ந்தவன், வேடன் அல்ல. சில காரணங்களாலே வேடுவன் உருவம் தாங்கி உன் முன்னே வந்தேன். அதனை கூறுகிறேன், கேட்பாயாக என்று அவன் பேசத் தொடங்கினான். வேடனாக உருவெடுத்து வந்து அர்ஜுனனோடு போரிட்டு தோற்று போன அந்த விஞ்சயன் அர்ஜுனனுடைய வேண்டுகோளை ஏற்று தான் இந்த தோட்டத்திலே வருவதற்கான காரணத்தை கூறத் தொடங்குகிறான். வீரரில் சிறந்த வீரனே, நாம் வசிக்கும் இந்த பரதகண்டம் நாவலம் தீவு எனப்படும் ஜம்போத்வீபத்தில் உள்ளதை நீ அறிவாய் அன்றோ?
பண்டைய காலத்திலே பரத கஷேத்திரத்திற்கு நாவலம் தீவு என்றுதான் பெயர். ஆகமங்களிலே கூட காணப்படுகிறது இந்த பெயர் நாவலம் தீவு. பவ்யர்கள் உணர்ந்திருப்பீர்கள், பரதக்ஷேத்திரத்திலே நாவல் மரங்கள் அதிகம். தீபம் என்பது தீவை குறிக்கிறது. ஜம்பு என்றாலே நாவல் என்று பெயர். அதுதான் ஜம்பு தீபம். அப்படி சொன்னாக்க நாவலம் தீவு என்று அழைக்கப்பட்டது. இந்த ஜம்பு தீபத்திலே இமவான், மகா இமவான், நிஷதம், நீலி, ருக்மி, சிகரி என்கிற ஆறு பர்வதங்கள் உள்ளன. இந்த மலைகளுக்கு இடையேதான் பரதம், ஹைமவதம், ஹரிவர்ஷம், விதேகம், ரம்யகம், ஹைரண்யவதம், ஐராவதம் இப்படியாக சொல்லக்கூடிய ஏழு க்ஷேத்திரங்கள் உள்ளன, அல்லது ஏழு நாடுகள் உள்ளன. இவற்றிலே இமவான் மலையின் மத்தியில் உள்ள பத்மை, பத்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்கை, அந்த பொய்கையில் இருந்துதான் கங்கா சிந்து என்கிற இரண்டு நதிகள் உற்பத்தியாகி நீர்வீழ்ச்சியாக புரண்டு வந்து கிழக்காகவும் மேற்காகவும் பிரிந்து போகின்றன. அப்படி பிரிந்து போன இந்த இரண்டு நதிகளின் நீர்தான் லவண சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கடலிலே போய் கலக்கின்றன. இதனால இந்த பரதகண்டம் மூன்று பிரிவுகளாக பிரிகின்றன. இவற்றின் குறுக்கே கிழக்கு மேற்காக நீண்டிருக்கின்ற வெள்ளியம் பெருமலை, மேலும் இதை ஆறு கண்டங்களாக பிரிக்கிறது. இந்த மலையினோட அகலம் மாத்திரம் 50 யோசனை. ஒரு யோசனை என்பது சுமார் 8 கிலோமீட்டர், மன்னிக்கவும் 8 மைல். அதிலிருந்து 10 மைலுக்குள்ள இருக்கிறது ஒரு யோசனை. இது வந்து தூரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு அளவீட்டு சொல், யோசனை அப்படி சொன்னா. அப்ப 50 யோசனை நீளம்னு சொன்னா, ஒரு யோசனை 10 மைலுன்னு வச்சுக்கிட்டா, இந்த வெள்ளியம்பெரு மலையினுடைய அகலமே 500 மைல் தூரம் உடையது. நீளம் 1000 யோசனை. இப்ப அதே 10 மைல் தூரம்னு வச்சுக்கிட்டா 1000 யோசனைன்னு சொன்னா 1000 × 10 = 10,000 மைல்கள் நீளம் உடையது இந்த வெள்ளியம் பெருமலை. இதனுடைய நீள அகலத்தை சொல்றார். உயரம் எவ்வளவு ஹைட் இருக்குது இது அப்படின்னா, அது 25 யோசனைகள் ஆகும். 25 யோசனைன்னா 250 மைல் உயரம். கற்பனை பண்ணி பாருங்கள், அல்லது எப்படி இதனுடைய தோற்றம் அமைந்திருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள்.
வீரனே, இத்தகைய வெள்ளியம்பெருமலையினுடைய தென்புறத்திலே உள்ள தட்சிணாசிரேணி என்கிற இடத்திலே வித்யாதரர்கள் வாழ்கிற நாடு உள்ளது. அந்த நாட்டில் உள்ள நகரங்களிலே ரதனோபுரம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாடு. இதை வந்து நமி என்கிற வித்யாதர குலத்திலே உதித்து வந்த இந்திரராஜன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். நான் அவனிடத்திலே அமைச்சனாக பணியாற்றுகிறவன். அந்த வித்யாதர மன்னன் இந்திரராஜனால் தான் நான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் தாக்ஷயன். அந்த வேடன் இப்போ அந்த விஞ்சயர் உருவத்தை தாங்கி, சுய உருவை தாங்கி அவன் முன்னாலே நின்று கொண்டு அவனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறான். அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்பதையும் அவன் அர்ஜுனனுக்கு மொழிகிறான். அவனது பெயர் தாக்ஷயன். அறிவிலே சிறந்த எம் அரசன், உம்மை அழைத்து வருவதற்காக என்னை இங்கே அனுப்பி வைத்துள்ளான் அப்படின்னு சொல்றான். அவன் உரை கேட்ட அர்ஜுனன், உம் அரசன் என்னை அழைத்து வர சொன்னதன் காரணம் யாது என்று வினவுகிறான். மறுபடியும் அந்த தாக்ஷயன் கூற தொடங்குகிறான், தலைவனே, எனது அரசன் இந்திரராஜனுக்கு பகைவர்கள் பெருகிவிட்டார்கள். அதாவது அங்கிங்கெனாதபடி எங்கெங்கும் பகைவர்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனது செல்வமும் புகழும் கீர்த்தியும் கண்டு பொறாமையாலே அவர்கள் மனம் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள்ளே என்னுடைய மன்னனின் உடன் பிறந்த தம்பி ஆகிய மாலினி, அவன் கூட பிறந்த சகோதரன், இந்திரராஜனுக்கு கூட பிறந்த தம்பி வித்யுன் மாலினி என்பவனும் ஒருவன். தனது தந்தை இறந்த பிறகு கரதூஷணர்களின் வம்சத்தை சேர்ந்த வித்யாதர அரசர்கள் சிலரை தன்னோடு நட்பாக்கிக் கொண்டு சேர்த்து கொண்டு எமது நகருக்கு எமது நகருக்கு அருகில் உள்ள ஸ்வர்ணபுரம் என்ற பதியிலே வந்து தங்கி இருந்து கொண்டு எனது ராஜாவுடன் போரிடுவதற்கு தக்க சமயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இதனாலே மன அமைதி இழந்து போன எம் இறைவன், அதாவது எனது அரசன், ஒரு நாள் முனிவர் ஒருவரை அடைந்து, சுவாமி, எனக்கு ஏனோ பெரும்பகை பெருகிக் கொண்டே வருகிறது, இந்த பெரும்பகை கூட்டத்தை அழித்து எனக்கு அமைதி தருபவன் இந்த உலகத்திலே யாரேனும் உள்ளார்களா என்று வினவுகிறான். முனிவர் கூறுவார், விஞ்சய வேந்தனே,
குருசாங்கல நாட்டிலே குந்தி தேவியின் வயிற்றிலே பிறந்த பாண்டவர்கள் ஐவரில் அர்ச்சுனன் என்பவன் ஒருவன் உள்ளான். அந்த வில் வீரனால் மட்டுமே உன் பகைவரை வெற்றி கொள்ள இயலும். அவனை அடையாளம் கண்டு அழைத்து வரக்கூடியவன் உன் அமைச்சர்களிலே ஒருவனாகிய தாக்ஷயன் என்பவனைத் தவிர வேறு எவராலும் இயலாது. அந்த தாக்ஷயனை எவன் ஒருவன் மல்யுத்த போரிலே வெல்கிறானோ அவன்தான் நான் முன் சொன்ன அர்ச்சுனன் என்பதையும் அறிந்து கொள் என்று கூறி அருளினார். இப்ப முனிவர் சொல் பொய்க்காது, எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அர்ஜுனனை அடையாளம் காண்பதற்கு தகுதி வாய்ந்த ஒருவன் தாக்ஷயன். எனவே அந்த இந்திர ராசன் அரசன் தாக்ஷயனை இந்த மாதிரி வேடத்திலே சென்று வேடனாக வேடத்திலே சென்று அதற்கு பிறகு உன்னை அர்ஜுனன் வென்றுவிட்டான் என்பதை நீ உணர்கிற பட்சத்திலே அவனிடத்திலே நமது வரலாற்றை எல்லாம் நீ சொல்ல வேண்டும். அப்படி சொல்வது மட்டுமல்லாமல் அவனுக்கு உரிய மரியாதையினை கொடுத்து நீ அவனை இங்கே அழைத்து வர வேண்டும் அப்படின்னு இந்த ராஜன் இந்திர ராஜன் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளையை ஏற்று அவனிடத்திலே அமைச்சனாக பணிபுரிகின்ற தாக்ஷயன் என்கிற அந்த வித்யாதரன் இந்த மலைப்பகுதிக்கு வந்து அர்ஜுனனை சந்திக்கிறான். அவன் முதலிலே வில் அம்புகளை துச்சமாக மதித்தான். அதற்கு பிறகு மல்யுத்தத்திலே தோல்வியுற்றான். அதற்கு பிறகு அவனே சரணமடைந்தான். ஆகவே எம் இறைவன் உன்னை தேடி அழைத்து வரும்படி என்னை அனுப்பி விடுத்தான். நானும் உம்மை தேடி குருசாங்கல நாட்டிற்கு சென்றேன். அங்கே உம்மை காண முடியாமல் பல இடங்களிலே விசாரித்த போது நீங்கள் உங்கள் பகைவனாகிய துரியனோடு ஆடிய அந்த சூதாட்ட போரிலே தோற்று போய் காட்டிற்கு சென்று விட்டீர்கள் என்று கூற கேட்டேன், கேள்விப்பட்டேன். பல இடங்களிலும் சென்று தேடி பார்த்த பின் ஏதோ நல்வினை வசத்தினாலே இந்த வனத்தை அடைந்து நீங்கே இருக்கிற போது உம்மை கண்டு உமது வல்லமையையும் அறிந்து கொண்டதோடு முனிவரின் வாக்கு எப்போதும் பொய்க்காது என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஆகவே தாங்கள் தயை கூர்ந்து எம் அரசனின் வேண்டுகோளை ஏற்று எமது நாட்டிற்கு வந்து எம் அரசனின் பகையை அழித்து காப்பீராக என்று பணிவுடன் கூறி வணங்கி நின்றான். இதற்கு பிறகு என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.